வெல்கம் டு ஃபுட் பில்கிரிம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா லட்டு. இந்த ரவா லட்டுக்கு நான் ஒரு கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு முக்கால் கப் சர்க்கரை, கால் கப் நெய், கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், ஒரு 10 முந்திரி இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போது ஃபஸ்ட்டு ரவையை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்துக்கோங்க. ரவை நல்லா வாசனை வரணும், கலர் மாறக்கூடாது, அதே மாதிரி தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ரவை லட்டோட கலர் நல்ல ஒயிட்டாகவே இருக்கும். இப்போது இதை பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து முந்திரி ஆட் பண்ணி நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி இந்த அளவுக்கு கலர் வரணும். எதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நெய்யை ஒரு பாத்திரத்தில் நல்லா சூடாகிற வரைக்கும் உருக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இது ரவையை இந்த மாதிரி பவுடரை அரைச்சி வச்சுருக்கேன், அதை இந்த முந்திரியில் ஆட் பண்ணுறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த சர்க்கரை பொடியும் இதில் சேர்த்துட்டேன். இதுக்கடுத்து இதில் வந்து ஏலக்காய் பொடி சேர்க்க போகிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏலக்காய் பொடி கூடுதலாகவும் குறைச்சலாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் சூடான நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லட்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க. நெய் சூடாக இருந்தால் தான் சர்க்கரை உருகி லட்டு பிடிக்க வரும். பாருங்கள், இந்த மாதிரி ரவா லட்டு பிடிச்சிக்கணும். நம்மளோட ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.